சரிக்கா, இப்போ போன லைவு கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆனதுனால கட் ஆயிடுச்சு. ஆதி ப்ரோவும் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னும் ஒரு 3 மேட்ச் விளாண்டோன்னா 500 XP-யும் 5 பாயிண்ட்ஸும் கிடைக்குது. ஸோ முடிச்சிடுவோம். ரிக்வஸ்ட் ஒருத்தர் மாட்டிருந்த ஜேஎஸ்கே ப்ரோ, போன லைவ் கட் ஆயிடுச்சு ப்ரோ. என்னன்னு தெரியல, டக்குன்னு கரண்ட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் கட் ஆயிடுத்து. சுடலாம்னு பார்த்தோம் ப்ரோ, அதுக்குள்ளே மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க பாதி பயிலுங்க. நம்ம யாராவது சுடலான்னு பிளான் பண்ணும்போது தான் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அதில் அவனுங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு தெரில. தப்பான தவிர எல்லா கர்மமும் கிடைக்கும். மேலே ஏதாவது இருக்கா? புல்லட்டு, பெரும் புல்லட்டுனா என்ன பண்ணுறது? ஆ, ஷாட் கன், ஓகே. MBBS ப்ரோ, நெட் ஸ்பீடு 100 MBBS. லைவ் ஓகேவா ப்ரோ? 1080p-ல தான் பண்ணுறேன், ஃபுல் ரெசல்யூஷனில் வச்சு தான் பண்ணுறேன். லைவ் எதுவும் லேக் எதுவும் இல்லைல்ல? கிளாரிட்டி ஓகேவா? அதுக்குள்ள ஒரு பங்காளி.
அப்படியா ப்ரோ? ஆனால் உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டியாக இருக்கு ப்ரோ, நீங்கள் சொல்கிறது நம்பவே முடியல. ஆ சூப்பராக இருக்குது ப்ரோ உங்கள் ஸ்க்ரீனு, உங்கள் ஸ்க்ரீன் என்ன குறைச்சல் சொல்லி, உங்கள் ஸ்க்ரீன் நல்லா கிளியராக இருக்குது. 720p தானே பண்ணுறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, அதுவே ஓகே. எப்படி ப்ரோ வோடஃபோன் என்ன பிளானு, அன்லிமிட்டடா? அதுவும் நீங்கள் பண்ணுற கேம் எல்லாமே செம்ம கிராஃபிக்ஸு, சொல்லவே தேவையில்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ சூப்பர் ப்ரோ, பரவாயில்ல, ஆட் ஆகிடுதுன்னா அப்போ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்
லைவ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஜாயினிங் ப்ரோ.
சீக்கிரம் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு வாங்க ப்ரோ, ஜாயின் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து விளாட்லாம் அந்த கேமு. பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் ஜெயிச்சிட்டோம். ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் அப்புறம் அமுச்சு விட்டுருங்க. ஷான் 007 டாமினிக். பாய் ப்ரோ. வாடா டேய், வாடா 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 வாடா. ஹாய் ப்ரோ, எஸ்என்பி ப்ரோ. ஹாய் ஃபினிக்ஸ் ப்ரோ. கேம் பண்ணும்போது என்ன ஃப்ரீ தான்டா சொல்லிட்டா, என்னடா என்னடா விஷயம் ப்ரோ? இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், நாங்கள் எப்போவுமே ஃப்ரீ தான். ஐயோ பாதாளம்.
ஓகேடா ஓகேடா, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவேன். ஒரு ரெண்டு மேட்ச் முடிச்சுட்டு லைவ் ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சேலஞ்ச், ஒரு அஞ்சு மேட்ச் விளாட்ணுன்ற சேலஞ்சாக பட்டா அவன் சுடுறது. அட்டே எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பேக் பிளிங்கும் இப்போதான் கிடச்சிச்சு, லெவல் 21 வந்ததுக்கப்புறம் கிடச்சிச்சு. மச்சான் புது கேரக்டர் எப்படி இருக்கு பார்த்தியா? ஃபோனில் சொல்கிறேன் இதை பற்றி. ரூம்ல இருக்கியா ஆபீஸ்ல இருக்கியா? ஓகேடா, வாய்ஸ் கம்மியா இருக்க ப்ரோ. ஓகேடா ஓகேடா, அதுக்குள்ளே முடிச்சிடவேண்டா, ரெண்டு மேட்ச் தானே. நான் இன்னும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கொண்டுருவானுங்க. நான் முடிச்சோடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், நீ எனக்கு கால் பண்ணு.
ஒரு கில்லு மச்சான், ரெண்டு கில்லு. ரெண்டு கில்லு நாலு பேர் உட்காந்து அடிச்சிட்டானுங்க பாருங்க. 15-33 நம்மதான் ஜெயிப்போம். நானும் ரெண்டு பேருக்கு நம்ம டீம்ல ஒருத்தான் இருக்கான். ஹே மேன், ஹே மேன், ஹவ் ஆர் யூ மேன். பண்ணதான் பார்த்தேன், அங்கே ஒருத்தவன் தான் சுடுறான்னு பார்த்தேன். அங்கே நாலு பேர் இருந்தானுங்க, நான் ஒழுங்காகவே கவனிக்கல. என்ன சுட்டதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தா நாலு பேர் இருக்கானுங்க. நான் ஒருத்தவன் தான் இருக்கான், சரி ரேம்ப் கட்டி டக்கு 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 டக்குனு கொஞ்சம் கொஞ்சம் ரேம்ப் கட்டி போயிடலாம், போயிட்டு பக்கத்தில் போய் போட்டுடலான்னு பார்த்தேன். புஷ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். புஷ் பண்ணுறதுக்கு ரேம்ப் கட்டிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான். ஒரு இடத்துல கவர் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அந்த இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் நான் டக்கு 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 டக்குன்ட்டு அப்படியே நம்ம பாக்ஸ் மேலே போட்டு மேலே ஏறி சுட்டுருக்கலாம். சரி நான் புஷ் பண்ணிடலாம், ஒருத்தன் தான் இருக்கான், டக்குன்னு புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஷாட்கன் எலிமினேஷன் முடிஞ்சிடுச்சு, பரவாயில்லையே. ஒரு சேலஞ்சு முடிச்சிட்டோம். ரேம் கட்டும்போது ரேம் டேம் ஸ்ட்ரெயின் எப்படி ஏறணும் ரேட் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, கரெக்ட் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ரேம்ப்பு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டு, ரேம்ப்பு ஸ்ட்ரெயிட்டு, ரேம்ப்பு ஸ்ட்ரெயிட்டு. சுடும்போது அந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் தான் ரேம்ப்பில் படம். அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. முதல்ல இப்போ தான் கொஞ்சம் கட்டவே ஆரம்பிச்சிருக்கேன், அது ட்ரை பண்ணுவோம். வரும் டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கட்டாக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணும். அதான் லாஸ்ட் மேட்ச்சு, 6 மேட்ச் முடிச்சாச்சு, 7 மேட்ச்சுக்கு. இந்த லாஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு லைவ் முடிச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறமா வந்து
நைட் நம்ம லைவ் பண்ணுவோம். லாஸ்ட் மேட்ச் பார்ப்போம் என்ன காமெடி பண்ணுறோன்னு. ஓகே ப்ரோ, வரோம் ப்ரோ. ஃபோர்ட்நைட் இப்போ விளாட போகிறீங்களா?
நைட்டு சர்மல் ப்ரோ கூட ஃபோர்ட்நைட் விளாட்றதுக்கு வருவீங்களா?